ஒரு சக்ஸஸுக்காக, ஒரு பிரேக் த்ரூக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பட் ஏன் அந்த சக்ஸஸ் நம்ம நினச்ச நேரத்தில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ரீடிங் பண்ணலான் தான் இந்த ரீடிங்கை நான் எடுத்தேன். ஏன்னா இந்த ரீடிங் கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆல்சோ. எல்லாருக்குமே சக்ஸஸ் வெற்றினா ரொம்ப பிடிக்கும். பட் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுவும் ஆஃப்லேட். அந்த வெற்றியை நம்மளால் பார்க்க முடியல, எவ்வளவோ பண்ணுறேன் ஆனால் சம்வேர் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல, அந்த சந்தோஷத்தையும் அந்த பெருமையையும் என் வாழ்க்கைக்குள்ள என்னால் கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஞ்சலிக் ரீடிங்காக உங்களுக்கு அமையும் அப்படின்றத நான் ரொம்பவே நம்புகிறேன். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஆஃப்லேட் நிறைய தாட்ஸ், ஐம் ஜஸ்ட் வண்டரிங் ஏன் எனக்கு வந்து நினச்ச சக்ஸஸாக அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சி இந்த கார்டை எடுக்கிறேன். ஏன்னா இந்த ரீடிங் எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் தான். அப்படி கேட்கும்போது என்னோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் வழியாக எனக்கு கிடைச்ச மெசேஜ் என்னென்னா, நீ நினைக்கிற வெற்றி நீ எதிர்பார்த்ததை விட உன் பக்கத்திலேயே தான் இருக்குது அப்படின்னு, நீ தான் கவனிக்கலை அப்படின்னு. ஸோ எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன், அது எப்படி என் பக்கத்துலேயே சக்ஸஸ் இருக்கும், அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அடுத்த கார்டு எடுக்கிறோம். அப்போது அந்த கார்டு எடுக்கும்போதே என் மைண்டில் இன்னொரு ஃபீலிங், சக்ஸஸ் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு கார் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ அது கிடையாது. சக்ஸஸ் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும், பிரபஞ்சத்துக்கு அது பற்றின கவலையே கிடையாது. என்னுடைய பொருட்கள், என்கிட்ட எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்றது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு விஷயமே கிடையாது. அப்போது பிரபஞ்சத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, அந்த பொருளை வாங்குறதுக்குள்ளே நான் எவ்வளோ பார்த்துருப்பேன், ஒரு பணம் சேர்த்து வைக்கணும்னா கூட அதில் எவ்வளோ உழைப்பு இருக்கும், எவ்வளோ பாடங்கள் கற்றுக்கிட்டு இருப்பேன், இந்த பணத்தை எப்படி சேமிக்கணும், இல்லை குடும்பத்தை எப்படி நடத்தணும், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ எத்திக்கலாக இருந்து அந்த காரை நம்ம வாங்குகிறோம் இல்லை வீடை வாங்குகிறோம், எவ்வளோ விஷயங்கள். அப்போது அங்கே ஒரு படிப்பினை இருக்குது பாருங்கள், அதுதான் வெற்றி அப்படின்றத திருப்பியும் நான் வந்து என் மைண்டில் ரீஹைட்ரேட் பண்ணுறேன். பட் எனக்கு கான்ஸில் வந்தது என்னென்னா, நீ கேல்குலேட்டடாக ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்கே எடுக்காமல் உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துக்கிட்டு அதை விட்டு வெளியில் வராமல், காலையில் எழுந்தோமா வேலைக்கு போனோமா வந்தோமா திருப்பி இந்த வேலையை பார்த்தோமா இப்படியே இல்லாமல் உன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீ வெளியில் வரணும். வெளியில் வந்து கொஞ்சம் இந்த உலகத்தை பார், எப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து சாதாரணமாக சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்க ஆரம்பி. என்னால் இது முடியும், ஒரு 10 ரூபா கையில் இருக்குன்னா ஒரு 50 பைசாவுக்கு ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடு, ஏன் 25 பைசாவுக்கு முதல்ல ரிஸ்க் எடு, இது நம்மளால் தாங்க முடியும், ஏன்னா என்கிட்ட 10 ரூபா இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஒரு 25 பைசாவுக்கு ரிஸ்க் எடு, அப்புறம் அந்த 25 இன்னும் அப்படியே கொஞ்சம் ஏற்றி ஒரு 50 பைசாவுக்கு ரிஸ்க் எடு. இந்த 25லையும் 50லையும் பல நாள் விளையாடணும். அப்போ தான் மெதுவாக நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யார் இருப்பேன்னு சொன்னாங்க, யார் இருப்பேன்னு சொல்லாமையே உதவி பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு புரியும். அப்போது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அது ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம வேலையாக இருக்கலாம், நம்மளுடைய ஐடென்டிட்டியாக இருக்கலாம், பணம் செல்வம் சேகரிக்கிறதா இருக்கலாம், இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக உறவுகளாக இருக்கலாம். அப்போது நம்ம உறவுகள் எல்லாம் மேம்பட்டு இருக்கும்போது மற்ற விஷயங்கள், அதுவும் ஆரோக்கியமும் சேர்ந்திருந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்சைட் டவுனாக இருந்தால் கூட நம்ம அதனால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஏன்னா இதில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும்னா, ஒன்றும் இல்லை இப்போது என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நான் போய் இன்னொருத்தங்க என் கூட இருக்கிற பார்ட்னர்கிட்ட சொல்லும்போது, சரி நீ கவலைப்படாத, இந்த மாதம் நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதம் வரவு செலவை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து டென்ஷன் எடுத்துக்காத அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை, அவங்க செய்கிறாங்க செய்யலைன்றது அடுத்த விஷயம், பட் அந்த ஒரு வார்த்தை எனக்கு எவ்வளோ தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ இன்வெஸ்ட் அ லாட் ஆஃப் எனர்ஜி ஆன் யோர் ரிலேஷன்ஷிப்ஸ், உன்னுடைய உறவுகளில் என்ன மாதிரியான உறவு உன் கூட இருக்கணும், என்ன மாதிரியான உறவுகள் உன் வாழ்க்கையில் நல்ல இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமோ அந்த மாதிரியான உறவுகளுக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் அன்பையும் நீ கொடுக்கறது தான் உனக்கு இந்த நேரத்தில் வெற்றி அப்படின்றத நான் கார்ட்ஸில் பார்க்குறேன். சில நேரத்தில் இது வந்து இதுதான் சக்ஸஸா அப்படின்னு கேட்குற மாதிரி கூட ஒரு எண்ணம் எனக்கு கார்ட்ஸ் பார்க்கும்போது வருது. இது எல்லாருக்காகவும் எடுக்கப்பட்ட கார்ட்ஸ் தான். ஸோ உறவுகளுக்கு நிறைய மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் சில நேரத்தில் வி ஜஸ்ட் ஹோல்ட் பேக், இல்லை ஒரு சில இடத்துல நம்மளே ரிஸ்க் எடுக்கணுமா, இந்த உறவு நமக்கு வேணுமா, இதுக்குள்ளே நம்ம போகணுமா வேண்டாமா, இப்படி நிறைய சந்தேகங்கள். அதாவது வெற்றி எது நம்மளுடைய வெற்றியை நிர்ணயிக்குமோ அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை போட்டு நம்மளே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் கார்டியன் ஏஞ்சல்ஸோடைய கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். இதுதான் அவங்களுக்கு, அவங்க எனக்கு கொடுக்குற மெசேஜாக நான் பார்க்குறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்கும் தான்.
இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து என்னோட எண்ணங்களில் மட்டும்தான் இருக்கா, அது என்னோட பார்ட்னரையும் சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா அப்படின்றது தான் என்னுடைய அடுத்த கேள்வி. அதுக்கு திருப்பியும் எனக்கு வந்த காட்ஸு நம்பிக்கை. எப்போ நீ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மேற்கொள்றியோ, எப்போ நம்பிக்கையோட இந்த உறவு எனக்கு நம்பிக்கையை கொடுக்கும், எனக்கு தேவையான ஆதரவை கொடுக்கும், எனக்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுக்கும், தக்க நேரத்தில் இந்த உறவு என் கூட நிற்கும்னு நீ ஒவ்வொரு நாளும் விஷுவலைஸ் பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கியோ, இதே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர்றது தானே. அந்த பார்ட்னர் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மூஞ்சியே பார்க்காத ஒரு பார்ட்னராக கூட இருக்கலாம், நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற ஒரு பார்ட்னராக கூட இருக்கலாம், பட் இந்த எண்ணம் உன்னோட வாழ்க்கையோட ரொட்டீனையே மாற்றும். நீ எதிர்பார்க்குற அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், கதையில் ஒரு மர்ம கதையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்க மாதிரி, அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் உன் வாழ்க்கையிலையும் நடக்கும். இதை நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? கிடைக்காத வெற்றி கிடைக்கும் கிடைக்கும்னு நம்புற உன் கூடயே இருக்கிறவங்க உன்னுடைய எண்ணத்தால் நீ மாற்ற முடியாதா? இவ்வளோ பியூட்டிஃபுல்லான காட்சை நான் தெரியல, நான் கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் நான் கேட்ட கேள்வி என்னுடைய வெற்றிக்கான கேள்வி, பட் எனக்கு வரக்கூடிய பதில் வந்து நான் இன்னும் ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. பட் இந்த கார்டு எடுக்கும் போதே நினச்சேன், இது எல்லாருக்குமான பதில், ஏன் நாங்கள் வந்து ஒரு வெற்றி அடையிறதுக்கு இவ்வளோ போராடணுமா அப்படின்னு. அப்போது எனக்கு இப்படி ஒரு பதில் வரும்போது இது என்னுடைய தாட் ப்ராசஸையே மாற்றுது, உங்களுடைய தாட் ப்ராசஸை மாற்றுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு 100% கொடுக்கணும்னா உறவுகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கு நீங்கள் எவ்வளோ சதவீதம் கொடுப்பீங்க? 10%, 20%, 30%, இல்லை 100%? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% உறவுகள் கொடுத்தா இன்னொரு 50% ஆரோக்கியத்துக்கும் கொடுக்கணுமோ தெரில, எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா நல்ல உறவுகள் இருந்தால், அது நல்ல ஆரோக்கியம் இருந்தால் தானே என்னால் அந்த உறவை அப்ரிஷியேட்டும் பண்ண முடியும். பட் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல உன் உறவுகள் நல்லா இருந்தாலே உன்னோட ஆரோக்கியம் சரியாக இருக்கும், சீர் பெறும் அப்படின்றத கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கார்ட்ஸில் இப்போ நான் பார்க்குறேன், தயங்கி நிற்கிறோமா. கார்ட்ஸில் வந்து நிறைய விஷயத்தில் நீ தயங்கி தயங்கி நிற்கிற, இது மற்றவர்கள் மேலே இருக்கிற அவநம்பிக்கைனால இல்லை, உன் மேலேயே உனக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கை. ஏன்னா நீ செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்க, அதனால் உன் மேலேயே உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலை. அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்றத யோசி. யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் வாட் யூஆர் டூயிங். இந்த ஃபெமிலியாரிட்டி உன்னை வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர விடாது. ஸோ இன்னமும் உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ அச்சீவ் பண்ணணுன்னா புதிய விஷயங்களை தேடிப்போ, ரிலக்டண்ட்டாக தள்ளி நிற்காத, புதிய மனிதர்களை சந்திக்க ஆரம்பி. பட் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். புதுசாக நம்ம வாழ்க்கையில் வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லாரையும் நம்பணும்னு சொல்லலை, பட் யாரை நம்பணும், யாரை எந்த இடத்துல வைக்கணும், உனக்கான பவுண்ட்ரிஸை வர அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காஷன்னு சொல்லாமல் நமக்கு ஒரு வழிகாட்டுதலில் இந்த கார்ட்ஸ் கொடுத்துருக்கு. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த கார்ட் ரீடிங் எனக்கு. உங்களுக்கும் ரிஃப்ரெஷிங்காக இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆமாம் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு. ஸோ நீ நீங்களே ஒரு சில பவுண்ட்ரிஸை வரைஞ்சிட்டு தைரியமாக கால் எடுத்து வைங்கங்க. நம்ம எல்லாம் வெற்றியை நோக்கி போக போகிறோம். ஏன் நமக்கு வெற்றி கிடைக்கல, வெற்றிக்கு தாமதம் என்ன அப்படின்றத கார்டியன் ஏஞ்சல்ஸ் நமக்கு இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்மளே நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கணும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியான ரிஸ்க்ஸ் எடுக்கணும், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். தவறுகள் நடக்கும், அந்த தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு சரி இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் அப்படின்னு வி ஹாவ் டு அடாப்ட் டு சேலஞ்சஸ். எஸ், பியூட்டிஃபுல் கார்டு ரீடிங். இந்த சேலஞ்சஸ்க்கு நம்ம அடாப்ட் பண்ணி வந்துட்டோன்னா நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும்ல. வாங்குங்க, தைரியமாக நம்ம வந்து லெட்ஸ் ஸ்டெப் இன் டு அ நியூ லைஃப். புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்மளே நம்மளை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு புதுசாக என்னையே நான் தெரிஞ்சுக்கணும், நானே என்னை ரீடிஸ்கவர் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு ரீடிஸ்கவர் யுவர் செல்ஃப், கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கிளைம் பண்ணுங்கள். ரீடிஸ்கவர் பண்ணணும், என்னையே நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாங்க, பியூட்டிஃபுல்லாக நேவிகேட் ஆகலாம். இது ஒரு அன்பிரடிக்டபிள் ஜேர்னியாக இருக்கலாம், அடுத்து என்ன அப்படின்னு தெரியாத ஒரு ஜேர்னியாக இருக்கலாம், கொஞ்சம் இனிஷியலாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து முற்றிலும் தெரியாத ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸோ எது எது எப்படி இருக்கும்னு தெரியாது, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வி வில் ஆல் சக்சீட். நம்ம ஜெயிப்போம், ஏன்னா நம்ம அதை தேடி தான் போயிட்டுருக்கோம். நடுவில் வர எல்லாமே நமக்கு ஒரு பாடம், அந்த பாடத்தை நல்லாவே படித்து நல்ல மார்க் எடுத்து நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணுவோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஐ ஓப்பனர். இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆமாம் இது எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது அப்படின்னு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். இந்த ரீடிங் யாருக்காவது உதவியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.